இது கொச்சின் ட்ரிப்போட செகண்ட் டே. இது வந்து ரொம்ப லேட்டாக நான் அப்லோட் பண்ணுறேன், சாரி. ஸோ வந்து அந்த பீச்கிட்டே நாங்கள் வந்து ரிசார்ட் புக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தோம், அவ்வளோ சூப்பராக இருந்தது வியூ பாயிண்ட்டு. அங்கே வந்து வாக்கிங் போகலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணியிருந்தோம், பட் வந்து நாங்கள் போக முடியல, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்ப அருமையாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு பீச் கிட்ட வந்து ஒரு ரெசார்ட் புக் பண்ணி அங்கே வந்து ஸ்டே பண்ணது எனக்கு. ஸோ நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டே ஒன் நைட்டு வந்து சாப்பிட்ட அந்த விருந்தாவன் அந்த ஹோட்டலுக்கே தான் நாங்கள் போனோம். இந்த தண்ணிக்காகவே அந்த ஹோட்டலுக்கு வந்து செகண்ட் டைம் போகணும்னு தோணுச்சு. அதோடய ஆம்பியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபுட்டுமே வந்து வேறு லெவலில் இருந்தது. மாமா வந்ததுலேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க கேரளா வந்துட்டு புட்டு சாப்பிடாம இப்படி அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே புட்டுன்னு கடலைக்கறி எல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட்டோம். பட் ஒரு இது ஒரு புட்டு வாங்கினீங்கனாலே வந்து போதும், ஸ்டொமக் வந்து பயங்கரமாக ஃபுல்லாயிரும், அவ்வளோ வந்து ஹெவியாக இருக்குது. பார்க்குறக்கு வேணால் குட்டியாக தெரியுது, ஆனால் சாப்பிட்டோம்னா வயிறு வந்து ஃபுல் லோடு தான். ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணியெல்லாம் வந்து ஃபுல்லாக நாங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நாங்கள் காரில் வந்து கிளம்பிட்டோம். எங்கே நம்ம இப்போ போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ் ஒண்டர்லா தான் போகிறோம். ஒண்டர்லா வந்து இது ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் போகிறது. பிளாக் தண்டர் வேணால் ஒரு ரெண்டு டைமாட்ட நாங்கள் ரெண்டு மூணு டைம் போயிருக்கோம், ஆனால் ஒண்டர்லா வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப வெயிலாக இருந்துச்சு நாங்கள் போன டைமில். அது இந்த டைமில் வந்து சம்மர் சீசன் அப்போ சொல்லவே வேண்டாம் எவ்வளோ வெயில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அவ்வளோ மரம் இருந்துச்சு, எங்களுக்கு வந்து அதை வியூ பார்க்குறக்கே சூப்பராக இருந்தது. ஃபைனலாக வந்து ஒண்டர்லா ரீச் பண்ணிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. உள்ளே என்ட்ரு ஆகும்போதே அதோடய என்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து அந்த கரெக்டாக நாங்கள் போன அன்னைக்கு கேரளாவில் எலெக்ஷனு, ஸோ டவுட்டாகவே நாங்கள் போனோம். அப்புறம் நாங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு ஓகே நான் கன்ஃபார்மாக வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். அங்கே போய் பார்த்தா கேரளா பீப்புளை விட தமிழ்நாட்கள் தான் வந்து அதிகமாக இருந்தாங்க. நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகும்போது டைம் 9:30 இருக்கும். அப்போவே கன்னியாகுமரி ராமேஸ்வரம் அந்த மாதிரி தூரமாக இருக்க பிளேசஸ்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒண்டர்லா போகிறோன்னு நினைக்கிறவங்க வந்து காலையில் ஏர்லியாக போயிருங்க, அப்போ தான் டிக்கெட் எடுக்கிறதுலேருந்து மற்ற கேம்ஸ்க்கெல்லாம் ரொம்ப வெயிட் பண்ணாமல் நீங்கள் டக் டக்குன்னு போக முடியும். கேம்ஸ் நிறையா இருக்கிறனால நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ சீக்கிரமாக போனீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு நீங்கள் எல்லா கேம்லேயும் வந்து விளையாடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. ஒண்டர்லாவில் டெஃபினட்டாக ட்ரெஸ் கோடு வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அது என்ன ட்ரெஸ் கோடு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உங்கள் ஊர்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து இங்கே வாங்காமல் போயிட்டோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப ஹையாக இருந்துச்சு. ஸோ எங்களுக்கே கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு, என்னடா இந்த டிஷர்ட் இவ்வளோ ரேட் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒண்டர்லா போகையில் ட்ரெஸ் வந்து உங்கள் ஊர்லேயே எடுத்துகிட்டு போய்க்கோங்க. நம்ம வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பே பண்ணும்போதே நம்மளுக்கு லாக்கருக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. கீ மாதிரி கொடுக்க மாட்டாங்க, வாட்ச் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நம்மளோட திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நாங்கள் வந்து கேம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ரைட்ஸ், வாட்டர் ரைட்ஸ், ஹை த்ரில் வாட்டர் ரைட்ஸ், ஹை த்ரில் ரைட்ஸ் இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு 55 ரைட்ஸ் இருக்குது. ஸோ லேண்ட் ரைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 18 ரைட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கிட்ஸ் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, அதில் வந்து 9 ரைட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரைட்ஸில் ஒரு 18 ரைட்ஸ் இருக்குது. அடுத்து ஹை வாட்டர் ரைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரைடு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹை த்ரில் ரைட்ஸில் வந்து மொத்தம் 8 கேம்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 55 கேம்ஸ் உங்களுக்கு வந்து அதில் இருக்குது. இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு போனது. ஃபஸ்ட்டு நாங்கள் போனது சினிமேஜிக் தான். ரைடில் ஃபஸ்ட்டு போனது தான் இந்த கேமு. நாங்கள் சினிமேஜிக் போனப்போ நம்மளுக்கு 3D கிளாஸ்லாம் கொடுத்துட்டாங்க, பயங்கரமாக போட்டிருந்தாங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் ஏதோ ரொம்ப சேஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும், இடையில பபுள்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நம்மளோட சீட் கடியிலிருந்தெல்லாம் வரும், சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் சேஸ் பண்ணி போனது ஒண்டர்லா வந்து ரீச் ஆகிற மாதிரி வந்து அந்த மூவி காட்டியிருந்தாங்க. அதுக்கடுத்து தான் இந்த ரைட்ஸ் எல்லாம் நாங்கள் போக ஆரம்பித்தோம். உண்மையாக சொல்கிறேன், நான் இப்போ வந்து ரொம்ப ஒண்டர்லாவை மிஸ் பண்ணுறேன். நிறைய கேமை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், ஏன்னா நாங்கள் போனப்போ செம்ம கூட்டம். நாங்கள் வந்து கொஞ்சம் மே மந்த்துக்கு முன்னாடியே, அதாவது April 26 நாங்கள் வந்து போனோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி கூட்டம் அவ்வளோக்கா இருக்காது அப்படின்னு நாங்கள் தப்பு கணக்கு போட்டோம். ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து சம்மர் சீசன் போகிறீங்க அப்படின்னா ஏப்ரல் ஸ்டார்டிங் இல்லை மார்ச் எண்டிங் அப்படியே வந்து போயிருங்க. அப்போ போனால் தான் நம்மளுக்கு வந்து ஒர்த்தபிளாக இருக்குது, இவ்வளோ தூரம் போய் எல்லா கேமும் விளையாண்டதுன்னு நம்மளுக்கும் வந்து ஒரு ஃபன்ஃபுல்லாக இருக்கும், இல்லைன்னா வந்து அவ்வளோ தூரம் போய் வேஸ்ட்டாக போயிடும் இல்லைங்களா. அடுத்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னா விஆர் கோஸ்டர் தான் போனோம். அங்கேயும் சொன்ன மாதிரியே பயங்கர லைன் நின்றுட்டு இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே ஒரு கருப்பு சாமி கோயில் இருக்குது, அதுக்கு முன்னாடி இலையெல்லாம் போட்டு அந்த செட்டப்பே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எங்கள் மாமா சொன்னப்போ அத்தையெல்லாம் நம்பிட்டாங்க.
இது தம்பி தான் எல்லாரும் சேர்ந்து வந்து கடைசியாக ஓட்டணும், நிஜமாலுமே இது வந்து அந்த காலத்தில் ஒரு கோயிலாக இருந்துச்சு, அதனால தான் இன்னும் வந்து கோயிலாகவே வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க, இதை மட்டும் இடிக்காமல் வச்சுருக்காங்க அப்படிங்கட்டி ஃபஸ்ட்டு தம்பியுமே நம்பிட்டான். ஒரு ஃபன் ஃபுல்லாக வந்து அந்த கேமை முடிச்சுட்டு அடுத்து இந்த கேமுக்கு தான் வந்தோம். ஐயோ சாமி, இது வந்து பார்த்திங்கன்னா துணியை துவைச்சு அதை வந்து முறுக்குவாங்க இல்லையா, தண்ணியெல்லாம் வந்து புழிஞ்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த பக்கம் ஒரு ரெண்டு முறுக்கு, இந்த பக்கம் ஒரு ரெண்டு முறுக்கு, அப்படி ஒரு உதறு, இந்த பக்கம் ஒரு உதறு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த கேமு. உண்மையாலுமே சொல்கிறேங்க, நான் கண்ணே முழிக்கல இந்த கேமுக்கு, ஆனால் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம் இந்த கேமுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா ஹை த்ரில்லர் ரைட்ஸ் தான். கரெக்டாக நாங்கள் போகலாம் அப்படிங்கும் போது ஒருத்தங்க வந்து வாமிட் பண்ணிட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி ரைட்ஸ்க்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா மார்னிங் ஃபுட்டு வந்து ஒரு அளவாக எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெவியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும், ஏன்னா இது ஃபுல்லாக இப்படி சுற்றுறதுனால நம்மளுக்கு வந்து வாமிட் வந்துடும். ஸோ நாங்கள் வெயிட் பண்ணணும், அந்த ரைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக க்ளீன் பண்ணி அதை ஃபுல்லாக சுற்றி விட்டு ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அங்கே அனுப்புனாங்க. ஸோ அங்கேயே எங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிருச்சு. அடுத்து அத்தையும் மாமாவும் வேற கேம் போற அப்படின்ட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே ரோலர் கோஸ்டர் போகணும்னு சொல்லிட்டே இருந்தேன், அதனால நானும் தம்பி மட்டும் வந்துட்டோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் அதே மாதிரி தான், நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. இங்கேயும் ஒரு சம்பவம் நடந்துச்சு, கண்டிப்பாக சொல்கிறேன். தம்பி வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸில் தான் நான் உட்காருவேன், அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னா நான் பயந்துக்கிட்டேன். இந்த போகிறத பார்த்துட்டு ஃபஸ்ட்டு பாக்ஸ் வேணாண்டா வேணாண்டான்னு சொல்ல சொல்ல கேட்காம இல்லை ஆகவே ஆகாது அப்படின்ட்டான். சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எங்கள் டேர்ன் வரும்போது நாங்கள் போகலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக ஒரு ரெண்டு அண்ணாங்க வந்து ஃபஸ்ட் பாக்ஸுக்கு போயிட்டாங்க, இப்போ பிரச்சனை இல்லை. அடுத்து சரி செகண்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீல, அங்கேயே சேம் ஏறாதீங்க அப்படின்ட்டாங்க. என்னடா எல்லாருமே ஏறிட்டாங்க, நம்மளை மட்டும் ஏற வேணும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த கேமை முடிச்சுட்டு அடுத்து ரோலர் கோஸ்டர் வர அங்கேயும் நாங்கள் ஏறும்போது வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. என்னடா அது நமக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியாக தெரிஞ்சுது அங்கே இருந்தவங்களும் வாமிட் பண்ணிட்டாங்கன்னு. உண்மையாலுமே வந்து எங்களுக்கு காலையில் நாங்கள் எப்படி எந்திரிச்சுன்னு தெரில, அந்த நாள் வந்து அவ்வளோ அமோகமாக இருந்துச்சு. எகெயின் அதே மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் வந்து அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த சீட்டில் ரெண்டு பேர் உட்காரலாம். ஒரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு நாலு பேர் உட்காரலாம். அந்த வாமிட் பண்ண இடத்துல மட்டும் அவங்கள வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து உட்காரல. அந்த செகண்ட் பாக்ஸில் வந்து நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் உட்காந்துருந்தோம். ரோலர் கோஸ்டர் வந்து என்னோடய ஃபேவரட் கேம் மாதிரி ஆயிடுச்சு, பயங்கரமாக இருக்கும். தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் வந்து போயிட்டு வாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹை த்ரில்லர் ரைட்ஸ் தான். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் டவர்னு சொல்லுவாங்க, இதுவும் ஹை த்ரில்லர் ரைட்ஸ் தான். என்ன பண்ணுவாங்கன்னா கீழே நம்ம உட்காந்த உடனே சர்ரு மேலே கொண்டு போவாங்க, கொண்டு போனே டப்புன்னு விடுவாங்க, அப்படியே வந்து பாதியில் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் மேலே கொஞ்சம் கீழே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே ஸ்லோ ஸ்லோ ஸ்லோவாக கீழே இறக்குவாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. நானும் தம்பியும் ஒன்று டிசைட் பண்ணியிருந்தோம், ஃபஸ்ட்டு வந்து ஹை த்ரில்லர் ரைட்ஸ் எல்லாமே நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு இந்த கேமை வந்து ஃபண்டாஸ்டிக்காக விளாண்டு முடிச்சுட்டு ரொம்ப ஜாலியாக அடுத்த கேம் போகலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருந்தோம். பட் அடுத்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா சேம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா த்ரில்லர் ரைட்ஸ் தான். அது வந்து எக்வினாக்ஸ் 360 அப்படிங்கிறதா அந்த கேமோட நேம். அதாவது 360 டிகிரிலையும் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் பாருங்கள். இதுதான் ஆக்சுவலாக வந்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த கேமுக்காக. நாங்கள் போகும்போது ஒரு செட்டு வந்து ரெடி ஆகிட்டாங்க விளையாடுறதுக்கு. ஸோ நாங்கள் லைனில் நின்றுட்டு இருந்தோம் நானும் தம்பியும். இவங்க சுற்று சுற்றுறதை பார்த்துட்டு இப்போ மேலே கொண்டு போய் அப்படி தலையில் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஐயோ ஆண்டவா, அதை பார்த்துட்டு எனக்கு தலையே சுற்றிருச்சு, கீழே நின்றுட்டு எப்படி விளையாண்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. மற்ற கேம்ஸ் எல்லாம் கூட ஓரளவுக்கு இருந்துச்சு, ஒரு 2 seconds அந்த மாதிரி வெயிட் பண்ணி டக்குன்னு திருப்பிடுவாங்க. இது வந்து அல்டிப்பாக ஹைட்டுக்கு கொண்டு போய் தலைகீழாவே நிப்பாட்டிடுறாங்க. அதை பார்த்துட்டு ஐயோ சாமி நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஆனால் இதெல்லாம் உண்மையாலுமே ஒரு த்ரில்லர் தாங்க. ஸோ நல்ல போல்டா இருக்கிறவங்க வந்து இந்த கேமை ட்ரை பண்ணுங்க, தப்பே கிடையாது. இதெல்லாம் வந்து அனுபவி ராஜா அனுபவிங்கிற மாதிரி சான்ஸ் கிடைக்கும் போது அனுபவிச்சுக்கோங்க. ஏன்னா இன்னொருக்கா வந்து மேலே அடிக்கடியா போக போறோம் இந்த மாதிரி பிளேசஸ்கெல்லாம். ஸோ போகும்போது மிஸ் பண்ணாம விளையாண்டுவாங்க. ரொம்ப பயப்படுறவங்க போகவே போகாதீங்க. தம்பி நீயே இந்த கேம் போய் விளையாண்டுவா, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். அடுத்து தம்பி வந்து வாட்டர் கேம் போகலான்னு சொன்னால் கரெக்டாக அத்தையும் மாமாவுமே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கேம்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் ஃபோன் பண்ணப்போ அங்கே இருக்குன்னு சொன்னங்காட்டி நாங்களும் கண்டுபிடிச்சி அங்கே போய் சேர்ந்துட்டோம்.
இந்த கேம் வந்து ரேபிட் ரிவர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் ரைட்ஸில் ஃபஸ்ட் ரைடு இது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கயிறை பிடிச்சிக்கிட்டே நம்ம வந்து மூவ் பண்ணி போகணும். ஸோ இதில் ஏதாவது வீடியோ எடுக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன், பட் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்ததுனால பாதிக்கு மேலே விட்டுட்டேன். இந்த கேமை வந்து முடிச்சிட்டோம். சரி ஓகே, இனி கொஞ்சம் த்ரில்லராக இருக்கிற மாதிரி ரைட்ஸ்க்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்து வந்து பார்த்துட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் டிவைட் பண்ணியிருப்பாங்க. இது பக்கத்தில் தான், பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வே பூல் இருந்துச்சு, ஆனால் இது டைமிங்க்கு தான் அதை வந்து விடுவாங்க. ஸோ நாங்கள் இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு கேம் இருக்கும். நாங்கள் நிற்கிறது வந்து ஆப்போசிட் சைடு, இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கேம் இருக்கும். ஆனால் இதுக்கான மேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுக்க தான் வரும். ஸோ டிவைட் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க. எங்களுக்கும் எப்படா இந்த மேட்டு வரும், ஏன்னா இது வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுது. அப்புறம் ஒரு வழியாக வந்து இந்த கேம் விளையாண்டுட்டு இந்த கேம் பெற வேறு நான் மறந்துட்டேன். இந்த கேமில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டாக வந்துட்டோம். ஸோ அத்தம் அம்மாவை வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் குடு குடு குடுன்னு மேல போயிட்டு இருந்தேன், ஏன்னா அந்த இடத்துல மட்டும் பேலன்ஸ் மூணு கேம் அங்கே இருந்துச்சு. அதனால நாங்கள் வேகமாக போயிட்டு இருந்தோம். இதில் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வெகு நேரம் நிற்கணுங்க. நீங்கள் எந்த கேமுக்கு போனீங்கனாலும் அந்த லைனில் நின்று ரொம்ப வந்து லேட் ஆகும். அது ஒன்று தான் பெரிய பிரச்சனை. வே பூலுக்கான டைமிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் இங்கே வந்து வேவ்ஸ் வந்து வரும். ஸோ அதில் நம்ம விளையாண்டுக்க முடியும். இந்த தீம் பார்க்கில் மட்டும்தான் ரெண்டு வே பூல்ஸ் இருக்குது, 45, 46 இந்த நம்பர்ஸில் தான் வே பூல்ஸ் இருக்குது. உண்மை கேர்ள்ஸுக்கு தனியாக, பாய்ஸுக்கு தனியாக. ஒண்டர்லாவை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லணுங்க. சேஃப்டி வந்து பிளாக் தண்டர் நாங்கள் ஆல்ரெடி போயிருக்கோம். ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது ஒண்டர்லாவில் சேஃப்டி வந்து பயங்கரமாக பார்க்குறாங்க. அவ்வளோ வந்து மக்கள் எல்லாம் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமையுமே அவ்வளோ செக்யூராக பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து பயங்கர ஜாலியாக வந்து ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பட் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து விளையாடணும், இல்லை அப்படின்னா நம்மளை வந்து ஜம்ப் பண்ணிங்க, லைட்டாக ஜம்ப் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த வேவ்ஸ் வரும்போது. ஆனால் பார்த்து பண்ணணும், டக்குன்னு வந்து நம்ம கீழே குப்பர் கடிச்சு விழுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த மாதிரி வந்து விழுந்துட்டேன் நான். அதே மாதிரி கொலுசு மெட்டியெல்லாம் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, மெட்டியெல்லாம் மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பாய்ஸுக்கு தனியாக கேர்ள்ஸுக்கு தனியாக தான் வந்து வச்சுருந்தாங்க, நடுவில் ஒரு ரோப் மாதிரி போட்டிருந்தாங்க. வே போல ஸ்டாப் பண்ணதுனால இன்னும் ரெண்டு கேம் பக்கத்துலேயும் நம்ம விளையாடாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நாலு பேரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் அந்த சைடில் ஆப்போசிட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சைடில் கேம்ஸ்க்கு வந்து கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் பாதிக்கு மேலே போனதுனால தான் வெளியே வர முடியல. சரி இந்த கேமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கரெக்டாக வே போல்ஸ் முடிச்சுட்டு வர்றோம், கூட்டம் இங்கே அதிகமாக வந்துருச்சு. இது என்னடா நமக்கு வந்து சோதனைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓவர் வெயிட்டாக இருந்தாங்க, அதனால் வந்து போக முடியாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பயங்கர சேஃப்டி பார்த்துட்டு இருந்தாங்க, அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஓவர் வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் கூட விடமாட்டாங்களே என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம், பட் பரவாயில்ல, அவங்க ஒருத்தங்களை மட்டும் விட்டுட்டாங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வெயிட் கம்மியாக இருக்கிறவங்கள ஃப்ரண்ட் சைடோ, வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்கள பேக் சைடும் தான் அந்த மேட்டில் உட்கார வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ரெண்டு டிஃப்ரெண்ட் தீம் பார்க் போயிருக்கேன், அந்த ரெண்டுலையுமே அந்த மாதிரியெல்லாம் எனக்கு சொன்னது கிடையாது. பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம டிஷர்ட்டில் ஹோல்ட் பண்ண சொல்லிடுறாங்க. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸு வந்து அந்த கண் கிளாஸ் வந்து வெளியே இருக்கிற மாதிரி இல்லாமல் நம்ம டிஷர்ட்டுக்கு உள்ள கிளாஸ் இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்க சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு டப்புன்னு கீது விழுந்தப்போ அந்த கிளாஸ் கீது ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா கூட என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க யோசிக்கிறாங்க. நாங்கள் அத்தை மாமா போனதுக்கப்புறம் பின்னாடியே வந்து வந்தோம். சூப்பராக இருந்துச்சு உள்ளே பார்க்கறக்கு, பயங்கரமாக கத்திக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு மறுபடி குடு 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 குடுன்னு இன்னும் ஒரு கேம் அந்த இடத்துல பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அத்தை மாமாலாம் முன்னாடி போயிட்டாங்க, நானும் தம்பியும் ஓடினோம். உண்மையாலுமே வந்து சூப்பராக இருக்குதுங்க. நீங்கள் வந்து எவ்வளோ ஏஜ் பீப்புளாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி தீம் பார்க்கெல்லாம் போகும்போது குழந்தைங்க கூட சேர்ந்து விளையாடும்போது நம்மளும் வந்து ஒரு குழந்த மாதிரியே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நாங்கள் வந்து லைனில் நின்றுட்டு இருக்கும்போது தம்பிக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு அப்படின்னு சொன்னால், இங்கே ஒண்டர்லா இன்னும் இல்லைங்க, எந்த தீம் பார்க் போனாலும் ரேட் அதிகமாக தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஒண்டர்லால வந்து இந்த ஒரு முந்திரி தான் வாங்கினோம், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக தான் இருக்குது. சரி வேறு வழி இல்லை, கழுதிக்கு வாக்குப்பட்டால் ஏதோ பழமொழி இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி நம்ம உள்ளே போயிட்டோம் அப்புறம் பசி எடுத்தால் அது எவ்வளோவா இருந்தாலும் என்ன வாங்கித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பேசிட்டு அந்த ரைடெல்லாம் நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ ஃபைனலாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய நாலு கேம்ஸும் நாங்கள் முடிச்சிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையில் இருக்கும். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கேம்ஸ் இருக்குது, ஃபேமிலி ரைட்ஸு, பூமராங்கு, இந்த கேம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. மேலிருந்து கீழே பார்க்குறக்கு தண்ணி ப்ளூ கலராகவும் ஜாலியாக குழந்தைங்கள்லாம் விளையாடுற பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் விளையாடிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி குட்
குட்டி குழந்தைங்க, அது அவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டு இருக்குது. அந்த குழந்தையும் வந்து கூட்டிட்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி வயசானவங்களெல்லாம் வந்து வீல் சேர்லையும் உட்கார வச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணாமே இருந்தாங்க. ஏன் அவங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு தெரியல. நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த குட்டீஸுகளையெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நாங்களே வந்து நினச்சிக்கிட்டோம். ஆனால் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சும்மா வர்றவங்களும் அமௌண்ட்டை நம்ம பே பண்ணால் தான் உள்ளே விடுவாங்க. நிறைய பேர் வந்து ஃபேமிலிக்காக வந்து அந்த வயசானவங்களாம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. முடியாதவங்கள வீல் சேரில் உட்கார வச்சு அவங்க வந்து கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்லைட் கேம்னு வைங்களேன். நிறைய வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ரைட்ஸில் ஸ்லைட் கேம்ஸாக இருக்கும். ஆனால் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வர மாதிரி இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டாக வந்துட்டோம், அடுத்த அத்தை மாமா தான் வந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நாங்கள் வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா த்ரில்லர் ரைட்ஸ் வந்து எனக்கு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒண்டர்லால எனக்கு கொடுத்துச்சு. அடுத்து வந்து வாட்டர் ரைட்ஸ் அப்படிதாங்க சூப்பராக இருந்துச்சு. எனக்கு லேண்ட் ரைட்ஸோட கம்பேர் பண்ணும்போது வாட்டர் ரைட்ஸ் தான் சூப்பராக இருக்குது. கிட்ஸுக்கும் வந்து ஒரு கேம் ரெண்டு கேம் இல்லாமல் அவங்க நிறைய கேம் வச்சுருந்தாங்க. அதுவும் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா குட்டீஸுக்கு வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி விளையாண்டுருந்தாங்க. ரொம்ப த்ரில்லராக இருந்தாலும் கொஞ்சம் த்ரில்லராக இருந்தாலும் ஒரு குட்டீஸுக்கு வந்து பயந்துக்கு இல்லைங்களா. ஸோ கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரைட்ஸு சூப்பராக வந்து அவங்க வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபேமிலி ரைடு, ஆனால் பக்கத்தில் இருக்கிறது பூமராங். அப்படியே சொன்ன மாதிரி இந்த ஃபேமிலி ரைடுக்கு வர்ற மேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் வரும். இதுக்கு பக்கத்தில் ரெண்டு ஸ்லைட்ஸ் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நானும் அத்தையும் வந்து போகல, மாமாவும் தம்பி இது போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஃபேமிலி ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் தான் வந்து விடுவாங்க. கிட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா வேணால் நாலு பேர் போய்க்கலாம். ஆனால் நம்ம வந்து பெரிய அடல்ட்டு அப்படின்னா நம்ம வந்து பெரிய ஆளுக அப்படின்னா கண்டிப்பாக வந்து விடமாட்டாங்க. ஏன்னா மூணு பேர் தான் வந்து அதில் விடுவாங்க. ஸோ நாங்கள் நாலு பேர் இருந்ததுனால கொஞ்சம் வந்து சிரமமாக போயிடுச்சு. ஃபேமிலி ரைடுக்கு தான் நாங்கள் போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கூட்டம் நிறைய இருக்கிறனால தம்பி மாமாவும் இந்த ஸ்லைடுக்கு போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு தம்பி போயிட்டா, பின்னாடி மாமா போனாங்க. தம்பி போயிட்டு கடகடகடன்னு மேலே வந்துட்டு பக்கத்துலேயே பாருங்கள் இன்னொரு ஸ்லைடு இருக்குதா, அதுக்கும் நான் போயிட்டு தான் வருவேன், நீங்கள் நின்றுட்டுருங்க அப்படின்னு சொன்னால் அவன் சொன்னால் அவன் கரெக்டாக தாங்க சொல்லியிருக்க. ஏன்னா அவன் ரெண்டு ஸ்லைட்லேயும் போய் முடிச்சுட்டு வர வரைக்கும் நாங்கள் ஃபேமிலி ரைடில் நானும் அத்தையும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ கூட்டம் பார்த்துக்கோங்க, ஏன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் போகும். பூமராங் பார்த்தீங்கன்னா பக்கத்திலே தான் இருந்துச்சு அந்த ரைடும், அதுவும் வந்து சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு சம்பவம் ரெண்டு சொல்லியிருப்பேன் பாருங்கள், அந்த மாதிரி சம்பவம் தான் இங்கே நடந்துச்சு. வாமிட் பண்ணலைங்க, அதுக்கு பதிலாக வேறு மாதிரி நடந்தது. இங்கே வந்து ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருப்பாங்க, என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் ஃபீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பே பண்ணும்போது உங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் ஐடி கொடுத்துருவாங்க. அதில் வந்து நீங்கள் எந்த கேமுக்கு வேணாலும் தனியாகவே அதுக்கு வந்து லைன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கடகடகடன்னு போயிட்டு இல்லை, எதுக்குமே நீங்கள் லைனில் நிற்க வேண்டியதே இல்லை. அந்த ஃபாஸ்ட் ட்ராக் லைனில் நீங்கள் வாட்டுக்கு போகல, நீங்கள் வாட்டு கேம்ல எல்லாம் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கலாம். ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப வந்து கேம்ஸ் எல்லாம் விளையாடணும், ரொம்ப ரிச்சாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து எல்லாமே ஃபன் பண்ணி விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஃபாஸ்ட் ட்ராக் ஐடியை வாங்கிட்டு வந்து எல்லா கேமையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஏன்னா லைனில் நிற்க வேண்டியது இல்லையே. அதே மாதிரி தான் எங்களுக்கு ஃபேமிலி ரைட்ஸில் நடந்துச்சு. ஃபேமிலி ரைட்ஸில் ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். கரெக்டாக ஃபாஸ்ட் ட்ராக்ல ஒரு மூணு பார்ட்டிங்க வந்தாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு மூணு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு அவங்க தான் வந்து வந்தாங்க. இதில் மூணு குட்டீஸுக ஒரு பயமே இல்லாமல் போச்சுங்க. எனக்கு எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேமிலியே தான் அடுத்து ஒரு மூணு பேர் வந்து போனாங்க. நம்மளுக்கே வந்து இவ்வளோ பயப்படுறோம், ஆனால் அந்த குட்டீஸுக்கு மூணு தனியாக எப்படி தான் போச்சோ அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. அடுத்து நாங்கள் நாலு பேர் இருந்ததுனால மாமா மட்டும் இன்னொருத்தர் ரெண்டு பேர் இருக்காங்க, இன்னொருத்தர் இல்லை அப்படின்னு சொன்னங்காட்டி அவங்க கூட வந்து ஜாயின் பண்ணி அவங்க வந்து ஃபஸ்ட்டாக போனாங்க. நான் அத்தை தம்பி மூணு பேர் நெக்ஸ்ட்டு போனோம். அங்கே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலி ரைடு டைம் ஆகிடுச்சு. ஒரு 6:00 அப்படிங்கும் போதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கடகடன்னு எல்லாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கேமாச்சும் நம்ம போய் முடிப்போமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. வேறு யாரும் இல்லைங்க. அப்படியே ஒரு பாட்டி சொன்ன பாருங்க, இந்த பாட்டி கேங் இவங்க மூணு பேர் தான் ரொம்ப ஃபன் பண்ணிட்டாங்க. அவங்க உட்காந்து போகும்போதே இப்படி பிடிக்கணுமா அப்படி பிடிக்கணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து அவங்க ஃபன் பண்ணது ரொம்பவே காமெடியாக தான் இருந்துச்சு. அடுத்து வந்து நாங்கள் மூணு பேர் தான் போனோம். இந்த ஒண்டர்லா ட்ரிப்பை வந்து மறக்கவே முடியாது ஒரு ட்ரிப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சம்மர் சீசன் எவ்வளோ ஹாட்டாக இருந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரெண்டு நாள் கொச்சின் ட்ரிப்பில் வந்து ஒரு நாள் நீங்கள் பார்த்துருப்பீங்க டே ஒன்லேயே. இந்த டே டூவில் ஒண்டர்லால என்னெல்லாம் கேம்ஸ் விளையாண்டோம், அந்த கேம்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வாட்டர் கேம்ஸ் நாங்கள் க்ளோஸ் பண்ணதுனால லைவ் தியேட்டருக்கு வந்தோம். பட் இங்கே வந்து 6:30 தான் அப்படிங்கிறனால நாங்கள் வெளியே வந்துட்டோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஜம்பர் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஒருத்தங்க தூக்கி தூக்கி போட்டு விளையாண்டா
எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப ஹைட்டுக்கு போய் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுச்சு அந்த கேமு. உண்மையாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக த்ரில்லர் ரைட்ஸில் அதுதான் நாங்கள் வந்து விளையாண்டோம். சரி டைம் ஆயிடுச்சுன்னு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வரும்போது தான் 2 மினிட்ஸ் இதில் வந்து ஹோல்ட் பண்ணணும் இந்த டாய் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் ட்ரை பண்ணல, ஒருத்தங்க ட்ரை பண்ணிருந்தாங்க பட் பாதிலேயே அவங்க விட்டுட்டாங்க. நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நாங்கள் சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இந்த கேம் இருந்துச்சு. சரி மாமா இது ட்ரை பண்ணலாமன்னு பார்த்தாங்க. சரி அத்தை வேண்டாம் நமக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாம் ரொம்ப லாங்காக நம்ம போகணும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் லாக்கர் ரூமுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோவில் வந்து ஒண்டர்லாக்கு போனால் என்னெல்லாம் நடக்கும், அந்த கேம்ஸ் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி புதுசாக இருக்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக அடுத்த சம்மரில் வந்து ஒண்டர்லா ட்ரிப் போங்க, செம்மையாக ஃபன் பண்ணிட்டு வாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபைனலாக அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்து ஒரு ஹோட்டலில் சப்பாத்தியும் மசால் தோசையெல்லாம் சாப்பிட்டு வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டலில் நல்லா இல்லை. நாங்கள் இந்த இடத்துல தண்ணி எங்கேயுமே எல்லா பக்கமும் ஹோட்டலில் வந்து சுடுதண்ணி கொடுப்பாங்க, அதை நான் டே ஒன்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஒரு வாட்டர் பாட்டிலை வாங்கிட்டு அங்கேயே நாங்கள் ரிவர்ஸ் இருக்கிறதுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார், நல்ல மனிதர், அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸை சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டாடா, பை பை.